ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக்ட் நியூஸுக்கும் எழுத்தளவில் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் வந்து வித்தியாசம். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வந்து அதனுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது. நியூஸ் அப்படின்றது உண்மையை சொல்கிறது மட்டும்தான் நியூஸ் ஆகும். பொய்யை சொல்கிறது, பொய்யை பரப்புவது தவறான ஒரு செயலாக இருக்கும். அதனால் ஃபேக் நியூஸை பரப்ப வேண்டாம். அராஜகத்தையும் ஒழுங்கீனத்தையும் சகித்துக் கொள்ள முடியாது. பாஜகவினருக்கு மோடி எச்சரிக்கை. ராகுல் ராஜினாமாவுக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் அலுவலகம் அருகே தூக்கில் தொங்க முயன்ற தொண்டர். பாலத்தில் செல்லும் வாகனங்கள் திடீரென மறையும் மாயம். குழப்பத்தில் நெட்டிசன்கள். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். அரசு அதிகாரிகள் மீது பாஜக பிரமுகர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் தாக்குதல் நடத்தும் செய்திகள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக பேசிய பிரதமர் மோடி, அராஜகத்தையும் ஒழுங்கீனத்தையும் சகித்துக் கொள்ள முடியாது என கடுமையாக எச்சரித்துள்ளார். பாஜகவுக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சியை வாரணாசியில் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. கொல்கத்தா நகரில் நடைபெறும் ரத யாத்திரையில் பங்கேற்க வருமாறு சர்ச்சையில் சிக்கிய பிரபல நடிகையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் பெண் எம்பி நுஸ்ரத் ஜஹானுக்கு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி காரசாரமாக பேசினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ராஜினாமா முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகம் அருகே தொண்டர் ஒருவர் தூக்கில் தொங்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி மோசடி தொடர்பாக 12 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 18 நகரங்கள் என மொத்தம் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியது. முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிதாக 81 பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் அன்பழகன் அறிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகியான இசக்கி சுப்பையா அக்கட்சியில் இருந்து விலகியதை அடுத்து கட்சியில் இருந்து யார் சென்றாலும் எங்களுக்கு பாதிப்பில்லை, நிர்வாகிகள் விலகி செல்ல செல்ல கட்சி பலப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாலத்தின் மேலே சென்று கொண்டிருக்கும் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக திடீரென மறைகின்றன. இந்த வீடியோ நெட்டிசன்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் வானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் இருந்து திடீரென ஒரு சடலம் அங்கிருந்து வீட்டின் கார்டனில் விழுந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா ஈரான் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் நெருப்போடு விளையாடிக் கொண்டிருக்கிறது என அந்நாட்டுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். மாலியில் ஆயுத குழுவினர் கிராமங்களில் புகுந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் 23 பேர் உயிரிழந்தனர். இந்நிலைமையில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்வதற்கு ராணுவம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருகில் உள்ள உயன்காரோ நகர மேயர் கூறியுள்ளார். சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு உலகக்கோப்பையில் 500 ரன்கள் அடித்த 2வது இந்திய பேட்ஸ்மேன் என்ற பெருமையை ஹிட்மேன் ரோஹித் சர்மா படைத்துள்ளார். பவர் பிளேயான முதல் 10 ஓவரில் இந்தியா ரன்கள் குவிக்க திணறி வருகிறது என்று கடும் விமர்சனத்துக்கு இன்றைய வங்காளதேச போட்டியில் பதிலடி கொடுத்துள்ளது. தொடக்க ஜோடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பதால் இந்திய அணிக்கு தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது. 2007 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்திருந்த தினேஷ் கார்த்திக் தற்போதுதான் ஆடும் 11 அணியில் இடம் பிடித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனம் சமீபத்தில் அறிமுகம் செய்த சைன் இன் வித் ஆப்பிள் சேவை அத்தனை பாதுகாப்பானது கிடையாது என ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிக்டாக் செயலி பயனர் விவரங்களை சேகரித்து அவற்றை சீனாவிற்கு அனுப்பி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி தரூர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.